குட் மார்னிங் டே 4. இன்னைக்கு மார்னிங் 5:00 எழுந்திரிக்கல, 6:40 தான் எழுந்தேன், 1.5 மணி நேரம் லேட்டு. கண்டிப்பாக அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நாளைக்கு நான் மாற்றிப்பேன், கண்டிப்பாக நான் ஒரு நாள் ஜெயிப்பேன். சாரி, மார்னிங் வந்து என்னோடய அசிஷுவல், என்னோடய யோகா எல்லாமே. திருநெல்வேலியில் ஒருத்தர் இருந்தார், ஓகேங்களா? திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு அப்படியே மஞ்சப்பையில் வச்சுட்டு வந்துட்டார், ஓகேங்களா? ட்ரெயின் ஏறிட்டார், அவர் வந்து சென்னை வராரு. திருநெல்வேலியில் ட்ரெயின் ஏறிட்டாப்ல. திருநெல்வேலியில் ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ட்ராவல் ஆகி வருது. அல்வா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ஒன்று வைப்பாங்க, ஓகேங்களா? என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அல்வா வந்து கசிஞ்சிக்கிட்டே வருது. அதை வந்து பார்த்துட்டார், திருநெல்வேலியில் ட்ரெயின் ஏறும்போது லைட்டாக கசிஞ்சிட்டு வருது, அதை பார்த்துட்டாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாரு. அப்படியே விட்டதுக்கப்புறம் திருநெல்வேலி அப்படியே கொஞ்சமாக அடுத்த நாள் காலையில் சென்னை வந்தாச்சு. சென்னை வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது அந்த நெய், அல்வாவில் இருக்கிற நெய் வந்து அப்படியே அந்த ஒயிட் பேப்பரில் கசிஞ்சு அப்படியே அந்த மஞ்சப்பையிலாம் பட்டு டோட்டல் பையுமே வந்து கேன்சல் பண்ணிடுச்சு. டோட்டல் பையுமே வந்துட்டு இதுக்கப்புறம் யூஸ் பண்ணாத மாதிரி ஆகிடுச்சு, மொத்தமாக வந்து கரையாயிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சம்மந்தமேலாம் ஸ்டோரி தானே இருந்தால் இருந்தாலும் இதில் ஒரு இது இருக்கு. என்னென்னா அந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டே அவர் பார்த்தார்ல, சின்னதாக வந்து அல்வா கசிஞ்சுது கரெக்டாக. அது கசியும் போது அவர் அதை நோட் பண்ணி ஒரு கேரி பேக்கில் இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டிருந்தாருனா கண்டிப்பாக என்ன ஆயிருக்குன்னா அல்வா அந்த பையன் வந்து சேஃப்டி ஆயிருக்கும், அந்த பையன் சேஃப்டி பண்ணு நினச்சிருந்தாருனா. ஆனால் இப்போது அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்த உடனே அதை வந்து பெருசாக எடுத்துக்காதனால பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டதுனால, அசால்ட்டாக எடுத்துக்கிட்டதுனால அந்த பையே கேன்சல் ஆகிடுச்சு. இது ஜஸ்ட் ஒரு பையே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், பட் இப்படி தான் பல பேரோட வாழ்க்கை இருக்குங்க. ஒரு சின்ன பிரச்சனை நம்ம வரும்போது அதை நம்ம பார்த்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டோன்னா அது ஃப்யூச்சரில் பெருசாக மாறாது. இல்லை இப்போதைக்கு சின்ன தானே இருக்குது, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நம்ம விட்டுட்டோன்னா ஃப்யூச்சரில் பெரிய பிரச்சனையாக வந்து அது மாறும். ஸோ அது பெரிய பிரச்சனையாக மாறக்கூடாதுன்னா அந்த பிரச்சனை சின்னதாக இருக்கும்போதே அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுங்கள். அது என்ன வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, இப்போ நம்ம வந்து ஹெல்த் எந்த அளவு பார்த்துக்கிறோமோ அதுதான் நம்ம ஃப்யூச்சரில் பாதுகாக்கும். அதே மாதிரி எல்லா விஷயமும். இப்போ எடுத்துக்காட்டு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, ஒரு போர் நடந்துச்சு, அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா பாகிஸ்தான் வேணாம், வேறு ஏதாவது ஒரு நாடு, ஏன்னு ஒரு நாடு, பீனு ஒரு நாடு போர் வச்சுக்கலாம். பீன்ற நாட்டோட ஒற்றன் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன கண்டுபிடிச்சிட்டாருனா, ஏன்ற நாடு வந்து படை எடுத்து வரப்போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே அந்த ஒற்றன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏன்ற நாட்டில் தான் அவர் இருக்காரு, பீன்ற நாட்டோட ஒற்றன் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு போர் போர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஒற்றன் வந்து பழங்காலன்றதுனால குதிரை எடுத்துகிட்டு வரார் இந்த நாட்டில் உள்ள ராஜாட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு. குதிரை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கிற இருக்கும்போது அந்த குதிரையில் கீழே இருக்கிற ஒரு லாடம், ஒரு பாத்தத்தில் இருக்கிற ஒரு லாடத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி அந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா கல்லு விழுந்துருச்சு. அதை வந்து பார்த்துட்டார், பட் கல் விழுந்ததை பார்த்தாலுமே பார்த்துக்கலாம், ஐயோ நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குல்ல, இப்போதைக்கு நம்ம இந்த நிறுத்தியில் மாட்டிகிட்டு இருந்தால் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குதிரையில் உள்ள ஆடத்துலேருந்து ஒரு ஸ்க்ரூவாக கல் விழுந்தது. மொத்தமாக ஒரு ஆடத்தில் உள்ள மொத்த ஸ்க்ரூவும் கல் வந்துருச்சு. இப்போ குதிரையில் உள்ள ஒரு ஆடமே கல் வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலைவன மண்ணில் போயிட்டே இருக்கு. அந்த குதிரையோட பாதமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போது ஒரு பாதம் ஃபுல்லாக, ஒரு கால் ஃபுல்லாக டேமேஜ் ஆனதுனால அந்த பாலைவனத்தில் ஃபுல்லாக அந்த கால் வந்து ஃபுல்லாக புண்ணாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் போது மூவாகுது. ஒரு கால் மூணு கால் வச்சு ஓட முடியாது இல்லைங்களா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவாகுது. குதிரையால் ஓட முடியல. அந்த நபர் நடந்து போகிறாரு, ஓடி போகிறாரு. அப்புறம் ஒரு சில காலகட்டங்களை தாண்டி இந்த எதிரி நாடு வந்து இவரோட நாட்டை உள்ளே பூந்து அழிச்சிடுச்சு. அதை இவர் வந்து ரொம்ப சோகமாக வந்து பார்த்துட்ருக்காரு. இவ்வளோ பெரிய அழிவுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ. அந்த சின்ன ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டே சரி பண்ணியிருந்தாருனா கண்டிப்பாக அவ்வளோ பெரிய அழிவு இருந்திருக்காது. அவங்க வந்து ஏற்கனவே வந்து ரெடியாக இருந்திருப்பாங்க அந்த போருக்கு. இவ்வளோ சேதம் வந்து ஏற்பட்டிருக்காரு. அப்போது பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா அது முன்னாடியே இருக்கும். அது சின்னதாக இருக்கும்போதே அதை நம்ம சால்வ் பண்ணுறோன்னா பெருசாக வராது. இப்போ பார்த்துக்கலாம், இப்போ என்ன நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோன்னா சர்வ நிச்சயமாக அது பெரிய பிரச்சனையை உருவெடுக்கும். இப்போ உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை என்னன்னு பார்த்து அதை இப்போவே சார்ட் அவுட் பண்ணிடுங்க. பார்த்துக்கலாம் நான் சொல்கிறேன். நம்ம இருந்தோம் அப்படின்னா வேலைக்கு. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப டே 5 சந்திக்கலாம்.